லூக்கா நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதில் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு நீங்கள் கவனிக்க வேண்டும் மக்களுடைய எதிர்ப்புக்கு அவர் விலகி இருந்தாராம் மக்கள் அவரை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கூட்டத்தார் ரொம்ப வாண்டியாக ஏற்றுக்கொண்டாங்க ஒரு கூட்டத்தார் ரொம்ப தேவைகளோடு தங்களுக்கு இருக்கிற தேவை நிமித்தம் அற்புதங்களை நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டாங்க சிலர் அவர் செய்கிற அற்புதங்கள் அவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவரை விரும்பினாங்களோ இல்லையோ அவரை எதிர்த்து நின்றாங்களாம் வாசிப்போம் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கும் அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள் அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் பின்பு அவர் கலிலேயா கப்பநகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ரெண்டு வசனங்களையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூட்டத்தார் அவரை அவருடைய ஊழியம் பிடிக்காம ஒரு மலையின் மேல கொண்டு போய் அவரை செங்குத்தான மலையின் மேல நிறுத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடி திருகிறாங்களாம் ஸோ அவர்களை விட்டு அவர் அவர்கள் நடுவில் இருந்து அவர் கடந்து போய் விட்டாராம் எதிர்ப்பு வரும்போது அவர் கடந்து போகிறதுக்கு அவர் என்ன அவ்வளவு கோலையானவரா அல்லது அவரை ஒரு மனுஷன் கொல்ல முடியுமா ஜீவாதிபதியை அவங்களுக்கு நன்மை செய்ய வந்தவரை அவங்களுடைய ரட்சிப்புக்காக வந்தவரை இவர்கள் அவ்வளோ ஈஸியாக அவருடைய வேலை முடியாமல் கொல்ல முடியுமா அவளைத்தனமான செயலா அப்படின்னு யோசித்தீங்கன்னா அவருடைய வேலை இன்னும் வரவில்லை சில இடங்களில் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வந்தாங்களாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அவர் அவரிடத்தை விட்டு மறைந்து போனார் என்று எழுதியிருக்கிறது அவருடைய மிஷனும் அது அல்ல ராஜாவாகணும்னு அவர் வரல ஜீவனை கொடுக்க வந்தார் பாவிகளை ரட்சிக்க வந்தார் மனம் திரும்பும்படி அழைக்க வந்தார் அதனால் அவருடைய மிஷன் வந்து ராஜாவாகிறது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது அவருடைய வேலையில் நினச்சிருந்தா அவர் ஆயிரம் ஆயிரம்மான தூதர்களை கொண்டு ஒரே நிமிஷத்தில் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து வ ஸ்தாபித்திருக்க முடியும் எதிர்ப்புகளுக்கும் அவர் கடந்து போய்விட்டார் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு அவர் விலகி இருந்தார் அவரை ராஜாவாக்க வேண்டும்னு சொல்லி அந்த புகழ்ச்சிக்கும் அவர் விலகி இருந்தார் நம்முடைய ஊழியத்தில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நன்றாக அறிந்திருக்க வேண்டும் நிறைய நேரத்தில் நமக்கு புகழ்ச்சி வரும்போதும் ஓ அதில் நமக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் எல்லாரும் விரும்பக்கூடியதான் அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருக்கும் அதனால நம்ம அதிலே இருந்துருவோம் புகழ்ச்சி வரும்போதும் ஆண்டவர் விலகி போய்விட்டார் எதிர்ப்பு வரும்போதும் நான் யார் தெரியுமா வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரே நேரத்தில் எல்லாரையும் கொண்டு போடட்டும் அப்படிலாம் அவர் பயமுறுத்தலை அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாலும் பயமுறுத்தலை அவரை அவங்கள அவங்கள பயமுறுத்தி அவர் ஊழியம் செய்யவில்லை அவர் கடந்து போய்விட்டாராம் இப்போ உங்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய ஊழியத்தில் வருகிற எதிர்ப்புகள் உங்களோட ஊழியத்தில் வருகிற புகழ்ச்சிகள் இதன் நடுவில் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம்